தமிழகத்தில் 12,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மேம்பாதம் ஊதியம் வழங்குவதோடு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் ஜெயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் ஊதியம் வழங்கப்படாது என பள்ளி கல்வித்துறை அறிவித்து இருப்பது மனிதநேயம் ஆகாது என்று கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்து உள்ளார். உணவு, மருத்துவ செலவு, வீட்டு வாடகை உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுக்கு கடன் வாங்கி கஷ்டப்படுகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் 2012 வேலையில் சேர்ந்தது முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் சம்பளம் மறுப்பது சமூக நீதி இல்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் குடும்பங்களின் கஷ்டத்தை போக்கிட உடனே மே மாதம் சம்பளம் வழங்க தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் மே மாதம் சம்பளம் வழங்குவதோடு பணி நிரந்தரம் அறிவிப்பை வெளியிட்டு திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். 12 ஆண்டுகளாக தற்காலிகமாகவே பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிவதால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது என்றும், இப்போதும் 10,000 ரூபாய் சம்பளம்தான் கிடைக்கிறது என்பது இன்றைய காலகட்டத்தில் போதுமா என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்து பார்த்து கருணை கொண்டு தாய் உள்ளத்தோடு 12,000 பகுதி நேர ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்.